ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்தில் மயனஸ் சாஸ் எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டில் ஈஸியான்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஒரு முட்டையை மிக்சர் ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். எக் மயனஸ் சாஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து சுகர், கடுகும் மிளகும் வறுத்து பொடி பண்ண தூள் வந்து பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் மிக்ஸில். சும்மா 1 பல்ஸ் விட்டுப்போம். ரொம்ப நேரம் தொடர்ந்து வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 பல்ஸ் விட்டுக்கலாம். மறுபடியும் ஆயில் சேர்த்துப்போம். 1 பல்ஸ். மறுபடியும் ஆயில் சேர்த்துப்போம். அப்போ தான் க்ரீமியாக வரும். சூப்பராக. மறுபடியும் 1 பல்ஸ் விட்டுப்போம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், க்ரீமியாக சூப்பராக வந்துடுச்சு. இன்னோட நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டால் இன்னோட க்ரீமி ரொம்ப திக்னஸாக வரும். இதுவே நம்மளுக்கு போதும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கடையில் போய் நிற்க வேண்டாம். நம்ம தேவைக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் ஈஸியாக. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. அவ்வளோதாங்க. மயனஸ் சாஸ் வந்து 2 நிமிஷம் தான் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்ம வந்து ஹோட்டல்லாம் போயிட்டு கிரில் சிக்கன் கொடுத்து வாங்கின பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.